ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேன் நெல்லிக்காய். தேன் நெல்லிக்காய் செய்வது எப்படி? நெல்லிக்காய் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ரத்த சோகை ஏற்படாது. பொதுவாகவே குழந்தைங்கள்லாம் நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 500 கிராம் நெல்லிக்காய் எடுத்து அதை சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்குவோம். வாஷ் பண்ண நெல்லிக்காய் எடுத்து நெல்லிக்காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நெல்லிக்காய் வெந்துருச்சு, அதுக்குள்ளே இருக்க சீட்ஸை எடுத்துட்டு நம்ம பிரித்து வச்சுக்குவோம். நெல்லிக்காய் வெந்தோடனே இது ஈஸியாக பிரிக்க வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம சீட்ஸ் உள்ளே இருக்க சீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கத நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 500 கிராம் நெல்லிக்காய்க்கு 500 கிராம் அளவு சீனி எடுத்துக்குவோம். இப்போ அந்த நெல்லிக்காய் மேலே நம்ம சீனியை தூவோம். ஃபுல்லாக சீனி தூவுனதுக்கப்புறம் இதை எடுக்காமல் மூடி போட்டு கைப்படாத இடத்துல ஒரு இடத்துல வச்சுருவோம். 3 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நெல்லிக்காய் எவ்வளவு நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்க. ஜீரா இல்லாம அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த நெல்லிக்காவை ஒரு 2 டேஸ் வந்து வெயிலில் காய வச்சிடும். ஜீரா வந்து நல்லா காய்ச்சி கொஞ்சம் கெட்டியான பதம் வந்தோடனே இதை பாட்டிலில் அடைச்சி வச்சு நம்ம ஜூஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம காய வச்ச நெல்லிக்காய் 2 டேஸ்க்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இதில் வந்து நம்ம பவுடர் சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இது ஒரு கண்டெய்னரில் வச்சு வச்சுட்டோம்னா 1 வருஷத்துக்கு கூட கெட்டு போகாமல் இது இருக்கும். அவ்வளோதான் சுவையான தேன் நெல்லிக்காய் ரெடி. ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடியது இந்த தேன் நெல்லிக்காய். எல்லாரும் 1 டைம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்றதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.